வணக்கம் நண்பா நண்பிகளே, இந்த பதிவுல இறப்பது போல் இல்லை இறந்து போவது போல் கனவு வந்தா என்ன பலன்றது சொல்ல போறாங்க. நிச்சயமா எல்லாருக்கும் கனவுகள் வரும். கனவுகள் பொதுவாக வராமல் யாருமே இருக்கவே மாட்டாங்க. ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும் பொழுது பல வகையான கனவுகள் வரும். நமக்கு பிடிச்சவங்க, நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, நம்ம நண்பர்கள், நம்முடைய உறவினர்கள், இவங்களை யாராவது ஒருவர் இறந்து போவது போல கண்டிப்பாக யாருக்கா இருந்தாலும் ஒரு கனவு வந்திருக்கும். இவ்வாறு உயிருடன் இருப்பவர் இறந்து போல கனவு வந்தால் நமக்கு ரொம்ப கஷ்டமாகவும் அவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்ற ஒரு பயம் நமக்கு இருக்கும். இருப்பினும் உயிரோடு இருப்பவர்கள் இந்த மாதிரி இறந்து போவது போல் கனவு வந்தால் ஒன்றும் பயப்பட வேண்டிய ஒரு அவசியம் கிடையாதுன்னு கனவு சாஸ்திரங்கள் கூறுதுங்க. இதற்கு சரியான உண்மையான அர்த்தம் என்னன்றது பதிவில் பார்க்கலாங்களா? அதாவது, நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க இருக்கிற மாதிரி உங்களுக்கு கனவு வந்துச்சுன்னா கனவு அவங்களுக்கு இருக்கிற அனைத்து துன்பங்களும் நீங்கி விடுது, மிகவும் மகிழ்ச்சியாக வாழ போகிறாங்க அப்படின்ற ஒரு அர்த்தம். அல்லது அவங்களுக்கு உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை குணம் வாங்கி அவங்க ரொம்ப ஆரோக்கியமாக நீண்ட நல்லா வாழ போகிறாங்க அப்படின்றது அர்த்தம். அவங்க ரொம்ப பண கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, உடல் ரீதியாக பிரச்சனையாக இருந்தாலும் அது எல்லாமே முடிவுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தங்க. இப்போ உங்களை நீங்களே கனவில் கண்டீங்க, நீங்களே கனவில் இறந்த மாதிரியே ஒரு கனவு வந்துச்சுன்னா இறப்பிற்கு யாரும் வராமலும் யாரும் அழாமலும் அடக்கம் செய்யாதது போல் கனவு வந்தால் கனவு காண்பர்கள் வீட்டில் அறைகளை தூண்கள் உடைய போது உணர்த்தும். அதாவது உங்கள் கனவில் நீங்களே இறக்குற மாதிரி ஒரு கனவு வந்து அதுக்கு யாரும் வராமல் நீங்கள் மட்டுமே தனிமையில் இருக்க மாதிரினா உங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து உடைய போகிற மாதிரி உணர்த்துமா? அதே போல் அவங்களுக்கு ஆயுட்காலம் அதிகம் அப்படின்றது குறைக்குது. உங்கள் உயிருக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. தங்களுடைய கனவில் தாங்கள் இறந்திருப்பது போல் நடிச்சிங்கன்னா, யார்கிட்ட நடித்து பயமுறுத்துகிற மாதிரி ஒரு கனவு வந்துன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு புதிய விஷயம் நடக்க போகுது, ஒரு புதிய மாற்றம் தொடங்க போகுது, உங்கள் வாழ்க்கையில் புதிய புதிய அத்தியாயங்கள் உருவாக்க போது, புதிய புதிய நபர்களை சந்திக்க போறீங்கன்றதுக்கான ஒரு அறிகுறி. கனவுல பிறர் இறம்பு மற்றவங்க யாராச்சும் இறந்துருக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சோ, இல்லை மற்றவங்க வந்து இறந்த மாதிரி நடிக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சோ, நீங்கள் அவங்க கிட்டேருந்து ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்க போறீங்க. நீங்கள் கொஞ்சம் அவங்ககிட்ட எச்சரிக்கையாக இருக்கணுன்றதுக்கான ஒரு அறிகுறி எடுத்துக்கலாம். உயிருடன் இருக்கிற நபர் வந்து இறந்து போன மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா, அதாவது உங்கள் குடும்பத்தில் இருக்கிற உறவினர்கள் யாராவது இறப்பது போல் கனவு வந்தால் அந்த கனவு அவர்களுக்கு மரணத்தை ஏற்படுத்தும் என்ற அர்த்தம் கிடையாது. இருப்பினும் தங்கள் உறவினர்களால் தங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க, அவங்களால சில மாற்றங்கள் உள்ளாக போகிறீங்க அப்படின்றத நீங்கள் கவனிக்கலாம். அது நல்ல மாற்றமாக இருக்கலாம். நண்பர்கள் வந்து மரணம் அடைவது போல் கனவு வந்துச்சுன்னா அவங்கள அதிக அளவு நீங்கள் விரும்புகிறீங்க, அவங்கள் மீது அதிக பாசம் வச்சுருக்கீங்க அப்படின்றது இது உணர்த்தும். தங்கள் நட்பின் பிரிவினால் இது மாதிரி கனவு வரலான் கூட சந்திக்கலாம். மரணம் மோஸ்ட்லி கனவில் வந்துச்சு அப்படின்னா அது நல்லது தான், எந்த ஒரு தவறும் கிடையாது. இப்போ தாய் இறக்குற மாதிரி கனவு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்கள் தாய்க்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவில் ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட போகுது, நீங்கள் அவங்க வச்சுருக்க எண்ணத்தில் ஏதோ ஒரு தீய கண்ணோட்டம் உங்களுக்குள்ளே வரப்போகுது, உங்கள் உறவுக்குள்ளே ஒரு விரிசல் வரப்போகுதுன்றதுக்கான ஒரு அறிகுறி சரிங்களா? கணவன் அல்லது மனைவி இறப்பது போல் ஒரு கனவு வந்தால் நீங்கள் ரெண்டு பேரும் ஒருவருக்கொருவர் ரொம்ப விருப்பமாக இருப்பீங்க, நீங்கள் எதிர்பார்க்கும் துணையிடம் ஏதோ ஒரு குறை இருக்கிறத நீங்கள் உணர்றீங்க அப்படின்றதுக்கான அறிகுறி. ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் ஒருத்தரை பிடிக்கும், இருந்தாலும் ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ ஒரு மன சங்கட்டம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றது ஒரு அறிகுறி. இறப்பது போல் கனவு வந்துச்சுன்றப்போ ரொம்ப நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஆனால் நம் பிடித்தவர்கள் இறந்து போவது போல் கனவு கண்டால் அந்த நபருடைய வாழ்வில் மகிழ்ச்சி உண்டாக போகுதுன்னு அர்த்தம். அவங்களுக்கு அனைத்து துன்பங்களும் நீங்கி மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை வாழ்வாங்க. கனவு காண்பவரே இருப்பது போல் கனவு வந்தாலும் அவங்க வாழ்க்கையிலும் நல்ல ஒரு விஷயங்கள் நடக்க போகுது. அதனால் உங்கள் கனவுல இறப்பது போல் கனவு வந்துச்சுன்றப்போ அது ஒரு நல்ல அறிகுறியாக தான் நீங்கள் எடுத்துக்கணும். அதை நீங்கள் பயப்பட வேண்டிய ஒரு விஷயமே கிடையாது சரிங்களா? ஒரு சில கனவுகள் வரப்போ நம்மளுக்கு வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நடக்குங்க, நல்ல விஷயம். அந்த கனவுகள் வந்தப்போ நம்ம வாழ்க்கையில் வந்து எல்லாமே அடுத்தடுத்து நல்லது மட்டுமே நடக்கிற மாதிரி கூட நம்ம ஃபீல் பண்ணுவோம். அது மாதிரி இறப்பது போல் ஒரு கனவு வந்துச்சு நீங்கள் பயப்பட வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது. அது உறவினர்களாக இருந்தாலும், நண்பராக இருந்தாலும், தாயாக இருந்தாலும், தந்தையாக இருந்தாலும், குழந்தைகளாக இருந்தாலும், அது யாராக இருந்தாலும் ஒரு பதட்டம் வரும் இல்லைங்களா? அந்த பதட்டம் வர காரணம் பக்கத்தில் எங்கேயாச்சும் கோவில் இருக்குன்றப்போ கொஞ்ச நேரம் அமர்ந்து வேண்டிட்டு வந்தீங்கன்னா எல்லாம் சரியாயிடும், எந்த ஒரு தவறும் கிடையாது சரிங்களா? அந்த நபர்கிட்ட இந்த மாதிரி எனக்கு கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா போதும் சரிங்களா? அந்த தகவல் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி சகோதர சகோதரிகளே.